அனைக்கு இன்னைக்கு எனக்கு இருந்தாலும் இணைந்து இருப்போம் நம்மளோட இணைவு நேரத்திலோட. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான். இது வந்து எடை குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா இதுல வந்து புரோட்டீன் நிறைய இருக்கு, ஹை ஃபைபர் இருக்கு. கொஞ்சமா சாப்பிட்டாலே ஸ்டொமக் நல்லா ஃபுல்ஃபில்லா இருக்கும், மேற்கொண்டு பசிக்கவே பசிக்காது. முக்கியமா இதுல எந்த ஒரு ஒயிட் ரைஸும் சேர்க்கல. ஸோ கண்டிப்பா ரொம்பவே ஆரோக்கியமானது. ரெகுலரா ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து செம சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்துக்கலாம். இப்ப நம்ம சொல்ற குவாண்டிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு பெரியவங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு ஆள் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க குறைச்சி போட்டுக்கோங்க. 50 கிராம் வந்து நம்ம வெள்ளை மொச்சை சேர்த்துருக்கோம். அடுத்தது வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு சோயாபீன்ஸ். அடுத்தது வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு சிகப்பு காராமணி. அடுத்தது வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசி பயறு. சில பேர் வந்து இதை பச்சை பயிறுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 50 கிராம் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல். அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டல். சில பேர் இதை வந்து சன்னான்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து சிகப்பு கலர் ராஜ்மா. இப்ப அடுத்தது வந்துட்டு வெள்ளை கலர் ராஜ்மா, அதுல ஒரு 50 கிராம். மொத்தம் வந்து இதுல 8 பொருள் நம்ம சேர்த்திருக்கோம். இதுல வந்து 1-2 மட்டும் என்கிட்ட இல்லைங்க, மத்ததெல்லாம் வச்சு மட்டும் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட இஷ்டம் தான். ஆனா நம்ம சொன்னது எல்லாமே எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. இப்ப வந்து இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தி ஒரு 2-3 வாட்டி நம்ம வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 8-12 மணி நேரம் வரைக்கும் நீங்க தாராளமா ஊற வச்சுக்கலாம். அதனால நீங்க நைட்டே ஊற வச்சு காலையில ஓவர் நைட் ஊற வைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப நம்ம வந்து தண்ணி ஊத்தி இதை வந்து நைட்டு ஃபுல்லா நம்ம ஊற வச்சிருவோம். நீங்க வந்து கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊத்தி ஊற வைங்க, ஏன்னா அது வந்து நைட்டு ஃபுல்லா ஊறும் போது தண்ணியை ஃபுல்லாத்தையுமே உறிஞ்சிரும். இப்ப பாருங்க காலையில ஆயிடுச்சு, இது நல்லாவே ஊறி இருக்கு. நான் எவ்வளவு தண்ணி ஊத்தி இருந்தேன் பாருங்க, பூரா தண்ணியுமே உறிஞ்சிருச்சு. இப்ப இதுல இருக்கக்கூடிய மிச்ச தண்ணியும் நம்ம வந்துட்டு நல்லா தண்ணியே இல்லாம நம்ம வடிச்சு எடுத்துடணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம நல்லா வடிச்சிடணும். நான் வந்து முளைக்கட்டுற கண்டெய்னர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அமேசான்ல தான் அது வாங்கினேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க, நல்லா எஃபெக்டிவா இருக்கு. இல்லைங்க எங்களுக்கு வந்துட்டு நாங்க துணியிலே முளைக்கட்டிக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பிரியம் தான், நீங்க அதுல கூட முளைக்கட்டிக்கலாம். துணியில எப்படி முளைக்கட்டுறதுன்னு ஆல்ரெடி நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோல பாத்துக்கோங்க, கிளியரா இருக்கும். இப்போ இந்த கண்டெய்னர் தான் அது. இந்த கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 3 லேயர் இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு அந்த கார்னர்ல ஒரு ரெட் கலர் ஏர் போகிற மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதுதான் அந்த இது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்டிவா இருக்கு. நம்ம வந்து துணி அப்படின்னா கஷ்டப்பட்டு அதை வந்து அதுக்குள்ள வச்சு கட்டி ஒரு 10 துணியை கிழிச்சு கண்டுபிடிச்சு பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இது வந்து ஈஸியா இந்த கண்டெய்னர் அப்படின்றதுனால நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுல வந்து கீழே இருக்கிற அந்த லாஸ்ட் கண்டெய்னர்ல எந்த ஒரு ஹோலுமே இருக்காது. இந்த லாஸ்ட் கண்டெய்னர்ல நம்ம தண்ணி நிறைய ஊத்தி அந்த கண்டெய்னரை நிரப்பிக்கணும். இதுதான் வந்து அடியில் இருக்கக்கூடிய கண்டெய்னர். இதுக்கு மேல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னர்ல நம்மளோட அந்த பயறு வகைகள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுல அந்த கண்டெய்னர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சிகப்பு கலர்ல இருக்குல்ல அந்த ஹோல், அதை
இதில் மட்டும் எந்த ஒரு பயிருமே இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு அதில் காற்று போகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ ரிமைனிங் இடத்துல நம்ம பரப்பி விட்டுக்கலாம். இப்போ மூணு லேயருமே நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் துணியில் பண்ணுறதா இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் நீங்கள் பண்ணணும். ஸோ மொத்தம் எட்டு பொருள்னா எட்டு பொருளையும் எட்டு துணியில் தனித்தனியாக நீங்கள் கட்டி வைக்கணும். இப்போ வந்து நம்ம கடைசியாக லாஸ்ட் லேயரையும் வச்சுட்டு மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே முளைக்கட்டிடும். இடையில வந்துட்டு ஒரு 8 to 10 hours அந்த ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி அடியில் இருக்கிற அந்த தண்ணி இருக்குங்க இல்லையா, அந்த தண்ணியை வந்து மேலாப்பில் அப்படியே தெளித்து மட்டும் விட்டால் போதும். அப்பப்போ இந்த மாதிரி தெளித்து விடுறது ஒரு 8-10 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் லைட்டாக தெளித்தாலே போதுமானது. ரொம்ப தண்ணியை ஊற்றணும்னு அவசியம் இல்லை. திரும்பியும் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா முளைக்கட்டி வர்றதுக்கு 2-3 நாள் வரைக்கும் தேவைப்படும். அதாவது ரொம்ப சின்னதாக இருக்க பயிர் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முளைக்கட்டிடும். கொஞ்சம் மீடியம் சைஸ் ஒரு 2 நாள் ஆகும். பெருசு பெருசாக இருக்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 3 நாள் வரைக்கும் எடுத்துக்கிறோம் முளைக்கட்டுறதுக்கு. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா நீள நீளமாக முளைக்கட்டியிருக்கு. நம்ம போட்டிருந்த எல்லா பயிர் வகைகளுமே நல்லா பெருசாக முளைக்கட்டியிருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும். எல்லாமே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ சூப்பராக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து 3 நாள் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே. மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா அலச போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து அது ஊறி ஊறி அந்த முளைக்கட்டும் போது பிசு பிசுப்பு தன்மை ஏற்பட்டிருக்கும். ஸோ அது போகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். அதுக்காக நம்ம வந்து கையை வச்சு ரொம்ப அழுத்த கொடுத்து அலசக்கூடாது. அப்படியே பூ போல நம்ம வந்து மெதுவாக தான் அப்படியே அலசணும். அலசிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி வடிகட்டிக்கணும். அப்போ தான் அந்த முளைக்கட்டினது லைட்டாக பிஞ்சிருந்தா கூட அது எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைனர் நின்றும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நல்லா அலசிட்டேன். இப்போ நான் ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு தான் மாவாட்ட போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் நான் டைம் வச்சுக்கிறேன். 20 நிமிஷம் அப்படிங்கிறது தாராளம், கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு மாவு ஆடி வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பயிர் வகைகள்லாம் இதில் சேர்த்துடலாம். நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கனால கல் வந்து கொஞ்சம் சுற்றுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க அவங்க யூஸ் பண்ணுற கல்லை பொறுத்து. ஏன்னா ஏற்கனவே பயரும் பெருசு முளைக்கட்டியிருக்கனால இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஊறி. அதனால நீங்கள் வந்து வேணும்னா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கிரைண்டர் வந்து சுத்த ஆரம்பிக்கும். இல்லைங்க நாங்கள் மிக்சி ஜார்லேயே வந்து மாவாட்டிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக அதிலே ஆட்டிக்கலாம். உங்களோட பிரியம்தான். கிரைண்டரில் ஆட்டினோம்னா உங்களுக்கு தோசை இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு சுற்று சுற்றுனா போதும். இப்படியே நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னா ரொம்ப சின்ன கல் இருக்க கிரைண்டரில் கூட அரைப்பட்டுரும். அதுக்காக தான் இது செகண்ட் ஆப்ஷனாக சொல்கிறேன். இதில் வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு அரிசி நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ இது வந்து மாவாட்டுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சு எடுத்தால் போதுமானது. இது வந்து இட்லி அரிசி தான். எல்லா பயிர் வகைகளையும் சேர்த்தோடனே கடைசியாக இந்த இட்லி அரிசியும் நான் சேர்த்துக்கிறேன். இட்லி அரிசி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பாடு அரிசியை கூட 2 மணி நேரம் ஊற வச்சு அதை சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இடையிலடையில 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். சில பேர் இதை பெருச்சீரகம்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பட்டை வத்தல், 2 மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம ஆல்ரெடி டைம் வச்சிருக்கனால இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் ஆனோடனே பீப் சவுண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு டைமர் இல்லைன்னா நீங்கள் வந்து கிளாக் பார்த்துக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்.
இப்ப மாவு ஆடி முடிஞ்சு, இப்ப பாருங்க எல்லாமே நல்ல கிரைன் ஆயிருக்கு. ஸோ மாவு இந்த பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப இத மாவு வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம். காட்ட போறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அரிசி மாவு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு 10 மணி நேரம் ஆட்டினதுக்கப்புறம் புளிக்க வச்சு தான் நம்ம இட்லி ஊற்ற முடியும். ஆனால் இந்த அடை மாவு வந்துட்டு நம்ம ஆட்டின உடனே அப்படியே நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து இட்லி ஊற்றி சுட்டு சாப்பிடலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒயிட் ரைஸஸ் தவிர்த்துட்டு இந்த மாதிரி புரத சத்து அதிகமாக இருக்கிற உணவு வகைகள் எடுக்கும்போது கண்டிப்பாக ஆரோக்கியமானது. இது டயட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்கள் குழந்தைங்க முதக்கொண்டும் ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுக்கும்போது உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இட்லி வந்து ஊற்றியாச்சு. இட்லி இப்போ வந்து குக்கரில் நம்ம வைக்க போகிறோம். வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் செம சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிரும் இட்லி. இப்போ இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நீங்கள் எந்த வகை சட்னி வச்சு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும், உங்களோட இஷ்டம்தான். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ எந்த டைம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டமக் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கீழே பதிவிட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்காக. அன்னைக்கு இன்னைக்கு எனக்கே இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணையம் இணையத்திலோட.